ஹாய், வெல்கம் டு குக் வித் சார். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து டீ கடையிலலாம் நம்மளுக்கு வந்து போண்டா போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மெத்தடில் நான் போடுறேன். இப்போ வந்து பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நீள சைஸில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ அது அதே மாதிரி அரை கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு அதோட கொஞ்சம் கால் கப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், அவ்வளோதான். அப்புறம் வந்து எல்ஜி பெருங்காய பொடி, தனி மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு கொஞ்சம், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். எப்படி கலப்போங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பில வந்து நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி செடி கொஞ்சம் நிறையாவே போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நீங்க. அதாவது வெங்காயத்திலேயே வந்து தண்ணி விழுங்க, அதனால நம்ம வந்து நம்ம முதல்ல வந்து நல்லா பிசறி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி இது பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவை போடணும். தண்ணியே விடாமயே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி கலக்குங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு போடுவோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டுருவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா கொஞ்சம் அமுக்கி வந்து பிசறி விட்டுக்கிடுவோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி, இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா சூடான உடனே எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் இந்த இதில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து வந்து இவ்வளோதாங்க ஊற்றணும், ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓரளவு நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வர்ற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இப்போ வந்து மாவு நல்லா இது பண்ணியாச்சுங்க, செஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம், ஓரளவு உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிடுவோம். இதே மாதிரியே எல்லா இதையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடணும். இப்போ வந்து வெந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துருங்க, நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லாக்டவுன் விட்டதுலேருந்தே வீட்டில் தாங்க இருக்காங்க பிள்ளைங்க எல்லாருமே, அதனால் கொஞ்சம் அவங்க சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ வந்து டீ கடை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. அதோட சேர்த்து வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. டீயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, டீயும் எடுத்து குடிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா இருக்கு பாருங்க, நல்லா மொறு மொருண்டு இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா இருக்குதா. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேஜ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.